அப்ப ஜான் ஆப்ரம் கிடைச்சா என்ன கழட்டி விட்டுருவேன். என்ன சும்மா வா, ஜான் ஆப்ரம் இல்ல அடிப்பாவி. ரவி, உங்க அப்பாக்கு நம்ம லவ் மேட்ரு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? முதல்ல உன்னை போட்டு தள்ளிடுவாரு, அப்புறம் என்ன மர்டர் பண்ணிடுவாரு. அப்ப என்னதான் பண்றது? ஜான் அப்ரமே கல்யாணம் பண்ணிக்கோ. விளையாடாதடா. ஹரி, நெக்ஸ்டா. வேற சும்மா ஆகாத, டென்ஷன் ஆகாத. டேய், சீக்கிரம் சாப்பிடுறா, கிளம்பலாம். டேய் வா. வந்த அரை மணி நேரம் ஆச்சு, ஏதாச்சும் பேசுடா. பேசு பேசுனா நான் மட்டும் தான் பேசணுமா? நீ பேச மாட்டியா? அப்ப சும்மா உட்காரதா கூட்டிட்டு வந்தியா? அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்கிரீம் ஆச்சு வாங்கி கூட. ஐஸ்கிரீம் தானே, இப்ப வர. ஹலோ ஹலோ, யார் இது? நான் யாருன்றது முக்கியம் இல்லை, நான் என்ன சொல்ல வர மட்டும் கேளு. யார் நீ, என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் உன் வாட்ஸ்அப் செக் பண்ணு. ஏ, இது எப்படி உனக்கு கிடைச்சது? இது உங்க அப்பாக்கு ஃபார்வர்ட் பண்ணலாமா வேணாமா? என்ன மிரட்டுறியா? நோ டென்ஷன், வேற வழியே இல்லை. நாளைக்கு சொல்ற இடத்துக்கு பிளாக் பேக்ல 25,000 ரூபீஸ் கொண்டு வந்து வச்சுன்னா உன் விஷயம் உன்னோடவே இருக்கும். என்ன விளையாடுறியா? விளையாட்டா? அதுக்குள்ள டைமே இல்லை. டு வாட் ஐ சே. ஹலோ ஹலோ ஹலோ. ஏ ரவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இங்க பாரு. ஐயோ, என்னடா இது? இப்ப என்ன பண்றது? எனக்கு பயமா. நீ கூலரு, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை அந்த ஹரியா இருக்குமோ? We're sorry, the number you have dialed is not in service at this time. என்னாச்சு டா? ஹலோ. டேய் ஹரி, எங்கடா? தெரியலடா, அவனை பத்தி என்ன ஆச்சு? அவனேதான். இப்போ என்னடா பண்றது? உங்க அப்பாக்கு தெரிஞ்சா நம்மள கொன்னே போட்டுருவாரு. நானும் பவியும் ஃப்ளெக்ஸ்ல இருக்கிறது அவனும் போட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்றா. யார் அது இவ்வளோ சிப்பா நடந்துக்கிறது? வேற யாரு? அந்த ஹரியா தான் இருக்கும். அவனுக்கு என்னதான் வேணுமாமா? 25,000 ரூபாய் கேக்குறான்டா, அதுவும் நாளைக்கே பேக் கவுண்டர்ல வைக்க சொல்லியிருக்கான்டா. இப்ப உங்க அப்பா பத்தி உனக்கு நல்லா தெரியும், தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காத. அவன் என்ன சொல்லணும்னா அதை அப்படியே செஞ்சிரு, அதான் உங்க ரெண்டு பேத்துக்குமே நல்லது. பாத்து வர மாட்டேன், கண்ணு என்ன பரலோகத்துல வச்சிருக்க அப்படின்னு சொல்லலாம். லூசா நீ, கடுப்பே தான் போயிரு. ஹே, திருப்பி வந்தது வேலையை முடிக்காம போறதுக்கு இல்ல. ஹலோ.
ஹலோ மிஸ்டர் ரவீந்தர், உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக், இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஹார்ட் அட்டாக்கா? மேடம் மேடம், மிஸ்டர் செல்வராஜ் எங்க அட்மிட் ஆயிருக்காரு மேடம்? நீங்க தான் செல்வராஜ் போனா, உங்க அப்பா கார்டியக் ஐசியில் அட்மிட் ஆயிருக்காரு. 25,000 ருபீஸ் வந்து அட்வான்ஸா பே பண்ணுங்க, அப்புறம் இந்த ஃபார்ம் சைன் பண்ணுங்க. எங்கிட்ட இப்போ 25,000 காசு இல்லை மேடம். ஓ அப்படியா, சரி இந்த மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வாங்க. அப்பா எப்படி இருக்காரு? ஐசியூல இருக்காரு, இப்போ காசு இல்லை, மருந்து வேற வாங்கணும். ஒரு நிமிஷம். யார் நீ? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க? நான் 40th பிளாக்ல பேஷண்டா இருக்கேன். நான் யாருன்னு உனக்கு போக போக புரியும். அது சரி, இது என்னது? என்ன நம்பர்? A cup of coffee will solve all your problems. Coffee. அவங்க அப்பாக்கு வேற உடம்பு சரியில்லை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. தேவையில்லாம எதுவும் பண்ணி மாட்டிக்காத, நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. ரோகி, என்ன சொல்ற ரவி? என்ன ஏமாத்திட்டீடி? எனக்கு ஒண்ணும் புரியலடா. பர்ஸ் குடுறீ? அதுலலாம் எதுவும் இல்ல. நீ போய் உன் அப்பாவை பாரு, நான் இவளை பாத்துக்கிறேன். அன்னைக்கு கால் பண்ணது நான் யாருன்றது முக்கியம் இல்ல, நான் என்ன சொல்ல வர மட்டும் கேளு. யார் நீ, என்ன வேணும்? ஃபேக்ஸ்ல போட்டோ எடுத்தது. Hey, excuse me. யார் வேணும்? டாக்டர், இங்க ஒரு பொண்ணு வந்தாங்களே. யாரும் இங்க வரலையே. மேடம், இங்க மஞ்சுன்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் இருக்காங்களா? லெட் மீ செக். ஆமா, மஞ்சு ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட். அப்படியும் சொல்லலாம். திருப்பி வந்தது வேலையை முடிக்காம போறதுக்கு இல்ல. போறமா?